LENOVO தரப்புலந்து LENOVO Z6 PRO ஒரு flagship மொபைல இப்போ சைனால LENOVO நிறுவனம் வந்துட்டு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த LENOVO Z6 PRO மொபைல் பத்தின ஸ்பெசிபிகேஷன் மற்றும் டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். ஹாய் गाइस, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trickz Creationz் தமிழ். என்னுடைய பேர் ராகுல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது fingerprint sensor அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா screen protectionக்காக warning gorilla glass வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வெர்ஷன் வந்துட்டு என்ன அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மொபைல் வந்துட்டு லான்ச் ஆனதுக்கு அப்புறம் warning gorilla glass வந்துட்டு என்ன வெர்ஷன்ல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக இந்த LENOVO Z6 Pro மொபைலுடைய ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த LENOVO Z6 Pro மொபைல் வந்துட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த போல இந்த LENOVO Z6 Pro-ல பார்த்தோம் அப்படின்னா 12 ஸ்னாப்டிராகன் 855 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்ஸ், அதை வந்துட்டு இந்த மொபைலில் எடுத்து வந்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 5 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வெர்ஷன் 9.0. அதுக்கப்புறம் கஸ்டம் யூஐயான ஜெட் யூஐ வந்துட்டு இந்த LENOVO Z6 Pro மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவோட தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 100 MP கேமராவோட LENOVO Z6 Pro மொபைல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கேமரா ஃபீச்சர்ஸ் தான். அது என்ன 100 MP கேமரா, அது எப்படி அப்படிங்கக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த LENOVO Z6 Pro-ல பார்த்தோம் அப்படின்னா பின்பக்கம் 4 கேமரா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ப்ரைமரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48 MP கொண்ட ஒரு கேமரா வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த 48 MP கேமராவை யூஸ் பண்ணி தான் நம்ம 100 MP வரைக்கும் நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குது, அது வந்து கேமரா ஃபீச்சர்ஸில் வரும். ஸோ அந்த பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த 48 MP கேமராவை 100 MP நம்ம ஒரு சென்சார்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ அடுத்ததாக 2வது கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 MP கொண்ட ஒரு சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ் கேமரா வந்துட்டு எடுத்து வந்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா சரௌண்டிங்ஸில் ஒரு 125 டிகிரி வரைக்கும் கவர் பண்ணி சூப்பர் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக தரும். 3வது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேமரா நமக்கு கொடுத்துருக்காங்க. 4வது இருக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா டெப்த் சென்சிங் கேமரா. ஸோ இது வந்து ஒரு 2 MP எடுத்து வந்திருக்காங்க. முன்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா, இது வந்துட்டு வாட்டர் டாப் நாச் வடிவத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 32 MP கொண்ட ஒரு கேமரா, ஏஐ சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா. அதுக்கப்புறம் இந்த கேமரா ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஹைப்பர் பவர்ட் வீடியோ அவுட்புட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஏஐ ஹைப்பர் பவர்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னா பின்பக்க கேமராலையும் முன்பக்க கேமராலையும் நம்ம வந்துட்டு ஒரே சமயத்தில் மாற்றி மாற்றி வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதனுடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே மெர்ஜாகி ஒரே வீடியோவாக வரும். அதுதான் ஏஐ ஹைப்பர் பவர் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சோனி IMX586 கேமரா சென்சார் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இது எல்லாமே வந்துட்டு இந்த மொபைலில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ரேஞ்ச் மொபைலுக்கு இது பர்ஃபெக்டாக இந்த மொபைல் வந்துட்டு எடுத்து வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த LENOVO Z6 Pro மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விதமான பேசிக் சென்சார்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரி, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி அளவு வந்துட்டு இந்த
மொபைல கொடுத்திருக்காங்க. வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது 0 ல இருந்து 100% சார்ஜ் வந்து ஃபுல்லா காம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லாவே வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு காம்ப்ளீட் ஆயிடும் 100%க்கு. லாஸ்டா நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். இந்த லெனோவோ Z6 Pro மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா 4 வேரியண்ட்டுக்கு வந்துட்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 6GB ரேம் வந்துட்டு 128GB அது பார்த்தோம் அப்படின்னா 30,000 ரூபாய்க்கும், 8GB வித் 128GB இருக்கக்கூடிய வேரியன்ட் வந்து 35,000 ரூபாய்க்கும், 8GB ரேம் வித் 256GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட் வந்துட்டு 40,000 ரூபாய்க்கும், லாஸ்டா சூப்பர் மெகா வேரியன்ட் வந்துட்டு 12GB ரேம் மற்றும் 512GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கும் வந்துட்டு லெனோவோ Z6 Pro வந்துட்டு லான்ச் ஆக போகுது. இந்த விலை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சைனா பிரைஸ்ல வந்து இந்தியன் மதிப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ண பிரைஸ், அபிஷியலான பிரைஸ் வந்துட்டு இன்னும் அறிமுகம் வந்து செய்யலை. ஸோ இந்தியாவில் இந்த மொபைல் லான்ச் ஆகும் போது தான் தெரியும் இந்த மொபைலுடைய பிரைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ விலை வந்துட்டு அபிஷியலாக லான்ச் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த லெனோவோ Z6 Pro பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் ஏப்ரல் 29ஆம் தேதி வந்துட்டு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் வந்துட்டு வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. பட் ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா June 5ஆம் தேதி வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வளோதான் லெனோவோ Z6 Pro. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதேனும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் Trickz Creationz தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வெளிவருவது உங்கள் நண்பன் ராகுல். பை பை, சி யூ, டேக் கேர்.